இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். சோ இன்னைக்கு வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, ஆப்வியஸ்லி என்னோட இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் தான் நீங்க பார்க்க போறீங்க. சோ இந்த ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஏன்னா நான் வந்து இந்தியன் நம்மளோட வெஜ்ஜீஸ், தக்காளி வெங்காயம் அப்படிங்கறதெல்லாம் தானே நான் ஆர்கனைஸ் பண்றேன். ரொம்ப அதிகமா ஜூசஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு இருக்காது. சோ நான் வந்து ட்ரை பண்ணி இதை ஆர்கனைஸ் பண்றது எப்படி அப்படிங்கறதா இன்னைக்கு நான் உங்க கூட இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்களா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இனி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போதைக்கு இந்த கோலத்துல தான் இருக்கு. இந்த ஃப்ரிட்ஜ தான் நான் வந்து இனி கிளீன் பண்ணி மாத்த போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாத்தையுமே தூக்கி வெளியே போட போறேன். அதுக்கப்புறமா நம்ம கிளீன் பண்ணி ஆரம்பிக்கலாம். அடுத்தது இந்த ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணுறதுக்கு நான் மேயர்ஸோட மல்டி சர்ஃபேஸ் கிளீனர் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக கிளீன் பண்ணிட போகிறேன். அடுத்தது உங்கள் ஃப்ரிட்ஜ்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸில் எதெல்லாம் காலி ஆகிடுச்சு, எதெல்லாம் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் இப்போ தூர் போட்டுருங்க. ஏன்னா எதுவுமே நமக்கு தேவையில்லை, எக்ஸ்பயர்டான ப்ராடக்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம என்னைக்காவது ஏதாவது சாஸ் ரியலி யூஸே பண்ணாமல் எங்கேயாவது கார்னரில் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து கேடு வந்திருக்கும். ஸோ அடுத்தது நான் அதை தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் ஆர்கனைசிங் பாக்ஸஸ் எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இனி இந்த மாதிரி கிளியர் டின்ஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஒரு செட்டு, நான் இந்த நாலு பீஸ் சேர்ந்த மாதிரி நான் காஸ்கோவில் பிக் பண்ண ஒரு பாக்ஸில் இருந்தது. இதே மாதிரி நான் ஒரு சில பாக்ஸஸ் கூட எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கேன். ஸோ நான் வெஜ்ஜீஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணிட்டு அப்புறமா ஃப்ரிட்ஜ்குள்ளே வைக்கலாம்னு நினச்சேன். நான் வந்து முன்னாடி நாள் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். உங்களுக்கு வீடியோ பண்ணும்போது இதை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அன்னைக்கு நான் வந்து டைரெக்டாக ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் எடுத்து க்ளீனாக அதை வந்து வாஷ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஐலண்ட் மேலே இந்த மாதிரி கிச்சன் டவல்ஸ், அதாவது டிஷ்யூ பேப்பர்ஸ் மாதிரி தான் வந்து விரிச்சு வச்சுருக்கேன். அது மேலே போட்டு ட்ரை பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஒரு பெரிய பிளாங்கெட் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ட்ரை ஆகிற டைம்குள்ளே நான் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலான்னு நினச்சேன். ஸோ பாலை வந்து ஏற்ற மேலே இருக்கிற ரேக்கில் ஃப்ரிட்ஜை திறந்த உடனே இருக்கணும், அதாவது டெய்லி நான் யூஸ் பண்ணுறது அதுவும் ஈஸியாக எடுக்கிறதுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறனால அங்கே வச்சேன். அதுக்கு அடியில் இருக்கிற ஒரு செக்ஷனை ஃபுல்லாக வெறும் சாஸ்க்காக மட்டும் ஒதுக்கி அதை அரேஞ்ச் பண்ணேன். அதுக்கு கீழே வந்து டெசர்ட் சிரப்ஸு இந்த மாதிரி அதெல்லாம் வச்சேன். அதுக்கப்புறமா இங்கே நான் ஒரு மேசன் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ரொப்பி அதில் கொரியாண்டரை நான் இந்த மாதிரி மூழ்கி வைக்கிறேன். இப்படி நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு கொரியாண்டர் கெடாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்தது நான் என்ன பண்ணேனா, என்னோட நிறைய வெஜிடபிள்ஸை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். அப்போ எனக்கு வந்து மீல் ப்ரெப் மாதிரி வெஜிஸ் வாங்கிட்டு வந்து மோஸ்ட் ஆஃப் த டேஸ் இந்த மாதிரி பண்ணுறேன். அப்போ ஒன்று கெட்டும் போகாது, ஏன்னா நம்ம நீட்டாக கட் பண்ணி பாக்ஸஸில் ஆக்குறனால. இனி ஒன்று நமக்கு டைம் சேவிங்கும் கூட டெய்லி குக் பண்ணும்போது. வெட்ட வேண்டியதெல்லாம் வெட்டி பாக்ஸில் போட வேண்டியதெல்லாம் பாக்ஸில் போட்டுட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இனி அடுத்தது இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கீழே வந்து இந்த ட்ராயர் மாதிரி இருந்த அந்த இடத்துல நான் என்ன பண்ணேனா, ரெண்டு கண்டெய்னர்ஸை நான் அதுக்குள்ளே வச்சிட்டேன். அதனால் வெஜ்ஜீஸை வந்து இந்த மாதிரி செக்ரிகேட்டடாக நமக்கு போட்டு வைக்க முடியும்.
டெய்லியுமே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கக்கூடிய பொருட்களை ரொம்ப முன்வரிசையிலையும், அதே மாதிரி இமீடியட்டாக நெக்ஸ்ட் டேக்கு நான் குக் பண்ண போகிறதையும் ஃப்ரண்ட் பரமாக வச்சு அரேஞ்ச் பண்ணி முடித்தேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், பை பை.